அல்லாஹ்வுடைய பெரிதான கிருபையினால் அரபு மொழியை, அதாவது அரபு எழுத்துக்களை படிப்பதற்கு கற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை, அல்லாஹ் என் வாழ்நாளில் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்றால் குர்ஆனை நான் ஓதியதுதான். அப்படி நான் குர்ஆனை ஓதி கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய கிருபையில் 86வது அத்தியாயத்திலிருந்து 114வது அத்தியாயம் வரைக்கும் மனப்பாடமாக நான் படித்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரை மற்றவர்கள்லாம் சொல்லுவார்கள், குர்ஆன் ஓதத் தெரிந்தால் ஒரு ஒரு அத்தியாயமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பார்கள். ஆனால் என்னுடைய கருத்துப்படி ஓதத் தெரிந்தவுடனேயே ஒரு அத்தியாயத்தை ஓதி பழகிவிட்டோமா, அதை அப்படியே மனப்பாடம் செய்ய வேண்டும். இப்படித்தான் நான் ஒவ்வொன்றாக மனப்பாடம் செய்து வருகிறேன். இப்பொழுதும் நான் மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறேன். 85வது அத்தியாயத்தை மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு சில சூராக்களை நான் ஓதலாம் என்று நம்முடைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நாம மகிமைக்காக, அல்லாஹ்வுக்காக நான் இந்த சூராவை ஓதுகிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லீலாஃபி குரைஷ் إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر غاسد إذا حسد
بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. صدق الله العليم. السلام عليكم ورحمة الله.